புனித அந்தோணியாரிடம் வரங்களை வேண்டி பெற்றுக்கொள்ள புனித அந்தோணியார் ஜெபமாலையை ஜெபிப்போம். அவரின் அற்புதங்களை தியானித்து சொல்லத்தக்க இந்த ஜெபமாலையில் நம் வேதனைகளை, நம் தேவைகளை ஒப்பு கொடுத்து ஜெபமாலை ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே, ஆமேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நமது நம்பிக்கை மட்டுமே நமக்கு அடித்தளமாக இருப்பதால் நாம் நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லா வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். இந்த முதலாம் அணியில் பொதுவை பதியரான தூய அந்தோணியாரே, அமலோற்பவ அன்னையின் அடைக்கலத்தில் பிறந்தவரே, உமது தூய கற்பினால் தூய்மையான லீலியே, 5 வயதிலேயே உமது கன்னிமையை தூய கன்னிமரியாவுக்கு அர்ப்பணித்தீரே, சிலுவை அடையாளத்தினாலே சாத்தானை சிதறடித்தவரே, நாங்களும் தூய கன்னிமரியாவின் மட்டில் உத்தம பக்தி உள்ளவர்களாக மாறும்படியும் நரகத்தின் சாத்தான் எங்களுக்கு செய்யும் எல்லா தீங்கும் உலகும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இரண்டாம் அணியில் பொதுவை பதியரான தூய அந்தோணியாரே, உலக மாயை விளக்குவதற்காக உயர்குல மகிமையையும் செல்வங்களையும் துறந்து தூய அகஸ்தின் சபையில் சேர்ந்தவரே, நாங்களும் உலக நாட்டங்களை வெறுத்து நடக்கும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக.
தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மூன்றாம் மணியில் பொதுவை பதியரான தூய அந்தோணியாரே, இயேசு கிறிஸ்துவுக்காக உமது இரத்தத்தை சிந்த விரும்பி தூய பிரான்சிஸ்கு சபையில் சேர்ந்தவரே, நாங்களும் எங்கள் தவ முயற்சிகளை மேற்கொண்டு தூயவராக வாழ எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நான்காம் மணியில் பதுவை பதியரான தூய அந்தோணியாரே, உமது தாழ்ச்சியால் நீர் உம்மை உலகிற்கு மறைத்து கொண்டாலும் உலகத்திற்கெல்லாம் உமது திறமையையும் சாமர்த்தியமும் உமது தூய தன்மையும் விளங்கும்படி இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவரே, நாங்களும் தாழ்ச்சி என்னும் புண்ணியத்தை கடைபிடிக்க எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஐந்தாம் அணியில் பதுவை பதியரான தூய அந்தோணியாரே, உண்மையான நற்செய்தியை பரப்புவதற்கு இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவரே, அனைத்து மொழிகளை பேசவும் வியப்புக்குரிய அறங்குறிகளை செய்யவும் வரம் பெற்றவரே, நாங்களும் இறை வார்த்தையை நல்ல மனதோடு கேட்டு படித்து பலனளிக்கும் வாழ்க்கை வாழ எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக.
தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆறாம் மணியில் பொதுவை பதியரான தூய அந்தோணியாரே, இறை அன்பின் மிகுதியால் திருபாலனை உம் கரங்களில் ஏந்தியவரே, திவ்ய நற்கருணை என்னும் அருசாதனத்தை நாங்கள் நல்ல தயாரிப்புடன் பெற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஏழாம் மணியில் பதுவை பதியரான தூய அந்தோணியாரே, திவ்ய நற்கருணையில் உண்மையாகவே இயேசு கிறிஸ்து எழுந்தொளியிருப்பதை எண்பிக்கும்படியாக ஒரு விலங்கையே திவ்ய நற்கருணையை ஆராதிக்கும்படி செய்தவரே, நாங்கள் திவ்ய நற்கருணையில் இருக்கிற இயேசுவை உயிருள்ள பற்றுதலோடு ஆராதிக்கும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். எட்டாம் மணியில் பதுவை பதியரான தூய அந்தோணியாரே, அவிசுவாசிகளுக்கும் பாவிகளுக்கும் உமது மறைவுரையை கேட்காததால் ஆழ்கடலில் உள்ள மீன்கள் உம் அழைப்பிற்கு பணிந்து உம் அறிவுரையை விருப்பத்துடன் கேட்கும்படி செய்திரே, நாங்கள் இறை வார்த்தைக்கு முழு மனதுடன் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும்
மாற்றி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 9 பொதுவை பதியரான தூய அந்தோணியாரே, உம்மீது பக்தி கொண்டுள்ளோர்கள் எல்லோரையும் அனைத்து ஆபத்திலிருந்தும் மீட்டு மரணத்திலிருந்தும் பாதுகாக்கிறவரே, எங்கள் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வரும் எல்லா தீமைகளையும் குறிப்பாக முடிவில்லா மரணத்தையும் நாங்கள் விலகும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுது. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுது. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருளிலிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 10 பொதுவை பதியரான தூய அந்தோணியாரே, மாசில்லாதவர்களுக்கு பாதுகாவலரே, ஒரு பெண் பிள்ளையின் நற்பெயரை காப்பாத்துவதற்காக அவருடைய பூங்குழந்தையை பேசும்படி செய்தவரே, உலகினில் நாங்கள் படும் அனைத்து துன்பங்களிலும் திடம் உள்ளவர்களாயிருக்க எங்கள் ஆன்மாவை எவ்வித பாவக்கரையையும் இல்லாமல் காப்பாற்றும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருளிலிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 11 பொதுவை பதியரான தூய அந்தோணியாரே, உம் தந்தைக்கு அவதுரை போக்கவும் மரண தீர்வை நீக்கவும் பொதுவை பட்டணத்திற்கு மறையாட்சி கொண்டிருந்த போது அற்புதமாக லிஸ்பன் பட்டணத்திலும் இருந்தவரே, நாங்கள் எங்களுக்கு வருகிற அனைத்து நிந்தைகளையும் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு எங்கள் பகைவர்களை மன்னித்து அன்பு செய்ய எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருளிலிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாதியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். 12 மணியில் பொதுவை பதியரான தூய அந்தோணியாரே, உமது ஜெப தவங்களினாலும் ஆன்ம மீட்பில் உமக்குள்ள ஆவலினாலும் உமது தூய மறையுறையாலும் ஆயிரம் ஆயிரம் அவிசுவாசிகளையும் பாவிகளையும் மனம் திருப்பினவரே, நாங்கள் உண்மையாக மனந்திரும்பி இறைவனுக்கு என்றென்றும் சொந்தமாக மாற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 13 மணியில் பதுவை பதியரான தூய அந்தோணியாரே, உலக மீட்பரை போல உமது வாழ்நாள் முழுமையும் ஆன்மாக்களை ஈடேற்ற செலவழித்தவரே, நாங்கள் உமது முன்மாதிரிகையை பின்பற்றி எங்கள் வாழ்நாளில் இறை வார்த்தையை ஆவலோடு அடிக்கடி வாசித்து நல்ல மறையுரைகளை கேட்டுணர்ந்து நேரி வழியில் நடந்து நீர் உமது அந்தி வேளையில் இயேசு மரியை தரிசித்து இறந்தது போல, நாங்களும் எங்கள் மரண வேளையில் இயேசு மரியின் வணக்கத்திற்குரிய பெயர்களை உச்சரித்து உயிர் துறக்கவும் உம்மை பின்பற்றி அவர்களை என்றென்றைக்கும் துதிக்கவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புனித அந்தோணியாரை நோக்கி நவநாள் ஜெபம். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற தூய அந்தோணியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேறு பெற்ற தூய அந்தோணியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எம் ஆன்மாவிற்கும் உடலிற்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். இறை அருளை ஏராளமாய் பெற்ற தூய அந்தோணியாரே,
நாங்கள் உம் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தாரும். எங்கள் பாதுகாவலரான தூய அந்தோணியாரே, மகிமையில் விளங்கும் தூய லீலியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உம் அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களினின்றும் எங்களை காப்பாற்றும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்றுத்தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்விற்கு அறியாத வருந்தும் எமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாத்தருளும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கி அருளும். ஆமீன். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.